நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியர் நியமனத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல். இந்த ஆசிரியர் நியமனம் தொடர்பாக வழக்கானது நடைபெற்று வருகிறது. ஸோ இந்த வழக்கில் இன்று வந்து பார்த்திங்கன்னா அரசினுடைய வெயிட்டேஜ் மெத்தடு என்ன என்பதனை குறித்து தெரிவிப்பதற்கான முறை இன்று வருகிறது. இன்றைய வாய்தால் அரசினுடைய அந்த வெயிட்டேஜ் முறை என்ன என்பது தெரிய வரும் என்பதனை குறித்த தகவல்கள் கடந்த வீடியோக்கெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் அரசினுடைய முடிவு என்ன என்பது நம்ம விரைவில் கோர்ட்டில் சமர்ப்பிப்போம்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அனைத்து ஆசிரியர்களுமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பகுதி. ஸோ இன்று இந்த வழக்கானது 37வது வழக்காக, அதாவது மதிய உணவு இடைவேளைக்கு முன்பே இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் சொல்லி தகவலானது கிடைச்சிருந்துச்சு. ஆனால் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்திருக்கு. மீண்டும் இது வருகின்ற செப்டம்பர் 21 ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைய நிலவரம், சரிங்களா? டிஏடி ஆசிரியர் நியமனம் தொடர்பாக இன்றைய நிலவரமானது இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் 21 ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பது தான் தற்போதைய செய்தி. அது மட்டும் இல்லாமல் இன்றைய வழக்கில் அரசினுடைய முடிவு என்பது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அரசு வாதாடி கொண்டிருக்கக்கூடிய நியமனத் தேர்வு ப்ளஸ் வெயிட்டேஜ் மெத்தடு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயது தளர்வு, சரிங்களா? ஸோ யார் யார் ஒவ்வொரு ஆண்டுக்குமே இந்த 0.5 வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுக்குமே மதிப்பெண் கொடுப்பதற்கான அந்த மெத்தடு, நியமன தேர்வு ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், இதுதான் இன்று அரசு வந்து வாதாடியதாக இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அரசினுடைய முடிவாக அவங்க வாதாடி கொண்டிருக்கக்கூடிய அதே கருத்தை இன்றும் வாதாடியதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. ஸோ மற்றபடி முழுமையான தகவல் என்பது இனியும் ஒரு சில மணி நேரங்களில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனை குறித்த முழுமையான தகவலானது அடுத்து ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக வேறு என்ன நடந்துச்சு என்பதனை குறித்த தகவல் ஏதேனும் கிடைக்கின்ற பட்சத்தில் நமது குழுவின் சார்பாக வழங்கப்படும். ஸோ இன்றைய தகவல் என்பது இதுதான். உங்களுக்கு இனி ஒரு டேட்டு செப்டம்பர் 21 மாற்றியிருக்கிறாங்க. அந்த பழைய மெத்தடை தான் அரசு இன்று வாதாடி இருக்கிறது என்பது தகவல். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றிட சுபிக்ளோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.